பைப் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு, சிக்கன் எடுத்து வச்சுருக்குது, தயிர், முட்டை, உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். லெமன் தேவையான அளவு தயிர் எடுத்து போட்டுக்கோங்க. தயிர் போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் முட்டை, காஷ்மீரி மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். கலருக்காண்டி தான் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். வேணுங்கன்றவங்க சேர்த்துக்கலாம், வேணான்றவங்க விட்டுருவோம். நல்ல கலர் வரும் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்தா. சிக்கன் 65 ஹோட்டலில் இருக்கிற மாதிரிலேயும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை வந்து செய்கிறதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நான் இப்போ செஞ்சு காட்டுறதுனால உடனே மிக்ஸ் பண்ணி செஞ்சு காமிக்க போகிறேன். செய்யணும்னு ஆசைப்படுறவங்க ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி செஞ்சீங்கன்னா நல்ல மசாலா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருங்க. 3 ஹவர்ஸ் ஊறின பிறகு செஞ்சுவாங்க, இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்க, கலர் பொடி சேர்க்காமலே நல்ல கலர் வந்துடுச்சு. மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரில இருக்குது, அதனால் உப்பு சேர்ப்பேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, அப்பப்போ ஒரு டைம் செக் பண்ணிட்டீங்கன்னா உப்பு எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ சிக்கன் இது மேஷ் பண்ணியாச்சு. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. இப்போ வந்து இதில் கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் சேர்க்கணும்னு தேவையில்லை, சேர்க்குறவங்க சேர்க்கலாம். கடாயை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேன். எண்ணெய் சூடானோ நல்லா எண்ணெய் சூடானோன்னே மீடியமில் வச்சுட்டு சிக்கனை எடுத்து வைங்க, எடுத்து பொடிங்க. நீங்கள் அதிகமாக ஹீட் வச்சு பொடிச்சிங்கன்னா சிக்கன் வேகாது. லெமன் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். எனக்கு தயிர் புளிப்பாக இருக்கனால லெமன் போடலை, வேணும்னா சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் போ 3 ஹவர்ஸ் ஊற வச்சிங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இது நல்லா டேஸ்ட் வரும். நான் இது உடனே செஞ்சு காட்டுறதுக்காண்டி உடனே போடுவேன், அதுக்கு முன்னாடி ஊற வைக்கலை நான். என்ன ஹீட் ஆகுது, இப்படி
செஞ்சீங்கன்னா தயிர் போடுறதுனால பெரியவங்களுக்கு செய்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் போடுவோம். இது குழந்தைங்களுக்குன்னா கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கனால அவ்வளோவா காரமும் தெரியாது, குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு, நல்லா சூடானோன்னா எண்ணெயை ஸ்லிம்மாக வைக்கணும். அப்போ தான் சிக்கன் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். நம்ம அதிக இதில் அதிகமாக வச்சுருந்தோன்னா சீக்கிரமாக பொருந்திரும், சிக்கன் வேகாது. ஹீட் ஆயிடுச்சு, இப்போ சிம்மாக வைக்கிறோம் பாருங்கள். உங்களது வச்சுக்கோங்க, சிம்மில் நல்லா வச்சுட்டு சிக்கன் எடுத்து நான் நல்லெண்ணெயில் பொறிக்கிறனால சைடுகளெல்லாம் நொர போங்குது. நீங்கள் எந்த எண்ணெயில் வேணாலும் பொறிக்கலாம், எங்களுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் நல்லெண்ணெயில் பொறிக்கிறேன். சிக்கன் எப்படி வந்துருச்சு பாருங்கள், சாப்பிட்டா சமைக்கணும் அம்மன் இருக்காங்க. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். சிக்கனே அப்படி நீ மட்டும் எத்தனை சமோசா வேணாலும் சாப்பிடலாம் சரியா? ஆனால் இப்போ
சிக்கன் 65 ரெடி. சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.